உபயோகி போரை பித்து பிடித்தவர்கள் போல ஆட்டி வைத்த டிக்டாக் செயலியின் அதிபர் 37 வயதான ஜாங் யிமிங் இவர்தான். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. உலகம் முழுவதும் டிக்டாக் செயலியை 80 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தும் நிலையில் டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் தொடங்கப்பட்ட 8 ஆண்டுகளில் வியத்தகு வளர்ச்சி பெற்றது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்பா, டவுட். சீனாவில் இருந்து தோன்றி உலகளவில் வெற்றி கொடி நாட்டிய முதல் இணைய நிறுவனமும் இதுவே. ஆஹா, குறுகிய காலத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் வளர்ச்சி பெற்ற டிக்டாக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸின் தலைவர் தான் ஜாங் யிமின். யார் சாமி இவன், எங்க வந்திருக்கான்? சீன கம்யூனிஸ்ட் அரசின் தணிக்கைகள் மற்றும் இறுக்கமான இணைய கட்டுப்பாடுகளில் சிக்காதபடி சீனாவை தவிர்த்து உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தும்படி வீடியோ செயலியை உருவாக்கினார். உனக்கு முன்னாடி பிறந்த 3 பயல்களும் களத்தை பார்க்காமே செத்து போயிட்டாங்க. நீ களத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கடா. அதாவது சீனாவில் மட்டும் இயங்கும் வகையில் டாயன் செயலி, சீனாவை தவிர்த்து உலகமெங்கும் இயங்கும் வகையில் டிக்டாக் செயலி என்று புத்திசாலித்தனத்துடன் தனது முதல் அடியை முன்வைத்தார். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கம்லாம்? சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது, சொல்லு. செயலிகளை பயன்படுத்துவோர் குறித்த தரவுகள் அனைத்தும் சிங்கப்பூரிலும் வர்ஜீனியாவிலும் சேமித்து வைத்தார். சீனாவை சேர்ந்த நிறுவனமான பைட்டான்ஸ் சீனாவுக்கு ஆதரவாக தகவல் திருட்டில் ஈடுபடுகிறது எனும் பரப்புரைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பணியாளர்களையும் மேலாளர்களையும் அமெரிக்காவில் இருந்தே தேர்ந்தெடுத்தார். இத்தனை ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்தும் கடைசியில் டிக்டாக் நிறுவனம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட வர்த்தக போரில் சிக்கி கொண்டு விட்டது. தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக்கை ஏதாவது ஒரு அமெரிக்க கம்பெனிக்கு விற்றுவிட வேண்டும், இல்லையில் நிரந்தரமாக தடை விதிப்போம் என்று பகிரங்கமாகவே மிரட்டியுள்ளார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் கடும் அழுத்தம் கொடுத்து டிக்டாக்கை மிக குறைந்த விலைக்கு வாங்க முயன்று வருகிறது. சீன அரசு மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான ஷி ஜின்பிங் தான் சீன மக்கள் மற்றும் சீன நிறுவனங்கள் அனைத்துக்கும் இறுதி அதிகாரம் மிக்கவர் என்ற அரசியலமைப்பு வழங்கிய அதிகாரம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாகியுள்ளது. ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க, பின்ன பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பார்த்திருப்பாங்க. இந்த அதிகாரம் மூலம் ஷி ஜின்பிங் சீனாவை சேர்ந்த எந்த நிறுவனத்தின் தரவுகளை வேண்டுமானாலும் பெற முடியும், சீன நிறுவனங்கள் மூலம் உளவு வேலைகளிலும் ஈடுபட முடியும். இதுதான் டிக்டாக் நிறுவனத்திற்கு இந்தியாவில் மூடு விழா நடத்த வழிவகுத்தது. ஒரு சேஃப்டிக்குதா, அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். பைட்டான்ஸ் நிறுவனம் டிக்டாக்கை இந்தியா, ஜப்பான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அப்பால் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தியிருந்தது. இந்தியாவை போன்றே முன்னதாக 2018 இந்தோனேஷியாவும் ஹோஸ்டிங் பிரச்சனையால் டிக்டாக்கை தடை செய்தது. நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். தற்போது இந்த நாடுகள் வரிசையில் உலகின் வல்லரசான அமெரிக்காவும் சேர உள்ளது. சீனாவுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போரில் ஜாங் யிமிங் பலிகடா ஆகியிருக்கிறார் என்பதே உண்மை. ஏண்டா பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊர் விஷயத்துல தலையிடுற நீ? எங்க ஆத்தாளுக்கு 10 ஆடு வெட்டுறது ஒண்ணுதான், ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.